وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ ضَلَّ ضَلَالًا بَعِيدًا. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்றாங்க, ஒரு காட்சியை பார்க்கறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹஜ்ஜிக்கு போவாங்கல்ல, போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வயசான பெரியவர், அவர் வந்து நடக்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பக்கமும் அப்படி வந்து கையை போட்டுக்கிட்டு அப்படியே தாங்கின மாதிரி நடத்தி கூட்டு போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இப்படி செய்யாதீங்க, இந்த மாதிரி வந்து இறைவன் என்ன செய்யலை, இதை வந்து இறைவன் வந்து விரும்பலை, நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க என்று தடுத்தார்கள் என்றால் மார்க்கம் இலகுவான மார்க்கங்க. أن النبي صلى الله عليه وسلم رأى شيخا يهادى بين ابنيه قال ما بال هذا؟ قالوا نذر أن يمشي. قال إن الله عن تعذيب هذا نفسه لغني وأمره أن يركب. நம்மள துன்புறுத்தி கொண்டு நம்மளை நாமே வந்து வதைத்து கொண்டு இப்படி எல்லாம் வந்து செய்யணும்னு சொல்லி மார்க்கம் சொல்லல. அழகான மார்க்கம், அற்புதமான மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், புனிதமான மார்க்கம். ஆனா இதுல வந்து என்ன செய்யறாங்க, மூட நம்பிக்கையை புகுத்து விட்டு மக்களுடைய உள்ளத்துல வந்து இந்த மாதிரி வந்து விஷ கருத்துக்களை, இந்த மாதிரி தீய கருத்துக்களை இதெல்லாம் வந்து நிலைநாட்டுறதுக்கு என்ன செய்யறாங்க, இப்படி வந்து முயற்சி பண்றாங்களே, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் இல்லையா? அப்ப இந்த அடிப்படையை நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்களே, இவங்களுக்கு வந்து பவர் இருக்கிறது, ஆற்றல் இருக்குது என்றெல்லாம் சொல்றாங்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இப்படி சொல்லுகிறானே, தனக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே, இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நாம யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்தி வமா ஃபீஹின் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதே மாதிரி பாருங்க, அடுத்து மிக முக்கியமான ஒன்று, அங்க வந்து என்ன செய்தான், தண்ணியில வந்து விளக்கரிகிறது. இப்படி தாங்க, நீங்கள் தர்கான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவுளியான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய அற்புதத்தை வந்து ஏதாவது ஒன்று நம்ப முடியாத மக்களால் வந்து அதை கேட்டாலே என்ன என்னது தண்ணியில் விளக்கெரியுதா, என்னங்க எண்ணெயில் தானங்க விளக்கெரியன்னு நம்மளாம் வந்து கேட்டிருக்கிறோம், தண்ணியில் விளக்கெரியுதானா ஏதாவது ஒன்று அப்படி சொன்னாதான், நம்ம அந்த வரிசையெல்லாம் பார்த்துருப்போம்ல, மூச்சு விடுற அவளியா அப்படிலாம் பார்த்துருப்போம், அதே மாதிரி குதிரையில் பறக்கிற அவளியா, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு என்ன சொல்றது ஒரு வீரமங்கை ஒரு குதிரையில் பயணிக்கக்கூடிய மறைமுகமாக குதிரையில் பயணிக்கக்கூடிய ஒரு வீரமங்கையான நமது பிவிஎம் அவங்க முன்னாடி வந்து நம்ம நிற்கிறோம். நம்ம இது பெரிய சக்தி வாய்ந்ததுங்க, நான் இது வந்து எப்படின்னா வாகனத்தில் தான் வருவாங்க, அதிபயங்கரமாக இந்த இடத்துல இருக்கிற உன் வீடு வந்து சுத்தம் இல்லை, வாசல் வீதி வீதியில் வந்து நாலு கால் ஜீவன் நடக்குது, அவங்க குதிரை வாகனத்தில் வந்து அவங்க பிள்ளைக்கு பின்னாடி இறக்குறாங்க, கிடுகு போட்டு வச்சுருக்க, நான் இருக்கிறதுக்கும் அவனுக்கு இருக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் வித்தியாசங்க, நான் இருக்கிறதுக்கும் அவனுக்கு இருக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் வித்தியாசங்க, வித்தியாசத்துலேருந்து என்னைய சொல்கிறேன், இந்த மாதிரி அந்த இடத்துல வாகனம் வர்றாங்க, அந்த இடத்துல சுத்தமாக வச்சுக்க பளிச்சுன்னு விட்டு, அங்கே தான் வந்து குதிரையில் இறங்குவாங்க, குதிரை கட்டியிருக்கு, அப்புறம் அவங்களுக்கு பாத்தி அவதிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அவருக்கு தேவை ஒரு பத்தி மட்டும்தான், அவங்கள நினச்சி எங்கே வேண்டாலும் போய்கிட்டே இருக்கு, உடம்புல எதுவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னென்னா அந்தந்த ஏரியாவை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த அந்த தர்காவுடைய கமிட்டி வந்து மக்களை வர வைக்கிறதுக்கு காசு பார்க்கறதுக்கு செய்கிற வேலை இது. தண்ணியில் வந்து விளக்கெரியுமா, நல்லா அறிவுபூர்வமாக யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியுதாங்க, நமக்கு அழகாக தெளிவாக தெரியுதாங்க, தண்ணியில் வந்து விளக்கெரியும்னு யாராவது வந்து சொல்லுவாங்களா, அது எப்படி சொல்கிறாங்க, இவர் கேட்குறாரு பேட்டி எடுக்கிறாருல, நீங்கள் பார்த்தா தெரியும். அதாவது இந்த தர்காவில் வந்து பலரும் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணீரில் விளக்கரியக்கூடிய தர்கா அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை, அது எப்படி சாத்தியம், அதை பற்றி சொல்லுங்களேன் நேயர்களுக்காக. இது வந்து இவங்க அடங்கியிருக்க இடத்துக்கிட்ட வந்து வழிபோக்கர்கள் போகும்போது பார்த்துருக்காங்க, தண்ணியில் திரிய பற்ற வச்ச உடனே விளக்கரிச்சிருக்கு, அதுக்கப்புறம் அவங்க காரணம் விளங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா மக்கள் இங்கே வர ஆரம்பித்தாங்க, அதுலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணீரில் விளக்கரியம் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இவங்களுடைய கராமத்துகளில் ஒன்றா இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது. என்னங்க வந்து இந்த தர்காவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த மாதிரி வந்து மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்களே தண்ணியிலேயே வந்து விளக்கேறியுதுன்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவர் தெளிவாக சொல்லிட்டார்,
அங்கே எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, வழிபோக்கர்லாம் வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வச்சு திரிய வச்சு விளக்கேற்றினாங்க, அது திடீர்னு எரிஞ்சுது. அவங்களாம் என்ன செஞ்சாங்க, பறைப்பு விட்டாங்க. அந்த கருத்தை வந்து மக்கள் கேட்டு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் உண்மையும் சொல்கிறாரு, பொய்யும் சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவர் எப்படி நிலைநாட்டுறாரு, அதை கொண்டு வந்து எண்ணெயில் தாங்க விளக்கறியும், ஆனால் தண்ணியிலையும் விளக்கறியும், எப்போ தெரியுமோ அது அல்லாஹ் நாடிட்டா. என்ன ஒரு அநியாயம் பாருங்க. உங்களுடைய துன்பங்கள் ஏதாவது இருந்தால் இந்த வலிமா இங்கு வந்து நீங்கள் சொன்னால் போதும், தண்ணீரில் விளக்கறிய வைத்த அற்புதமான அவுலியா என்று சொல்கிறார்கள். இதை நாம் ஒரு காரணத்தோடு பொருத்தி பார்க்கலாம். எண்ணெயில் தான் விளக்கெரியும், தண்ணீரில் விளக்கெரியுமா என்றால், அந்த ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றலை அல்லாஹு தாலா இவருக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹுவால் செய்யப்படும் எந்த விஷயமும் நிச்சயமாக உறுதியான விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மையை இவருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் இந்த இடத்தின் சிறப்பு எத்தகையது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நின்று நாம் இன்றைக்கு ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஆயிரம் சொல்லலாமாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி சொல்வதாக இருந்தால் இப்படி ஆயிரம் சொல்லலாமே. கல்லை ஏம்பா வணங்குறீங்க, அது அல்லாஹ் நாடிட்டா அது வந்து கடவுள் ஆகிடும், அது வந்து அல்லாஹ் நாடிட்டா அதுக்கு வந்து சக்தி கிடைச்சிரும், இப்படி சொல்ல முடியாதா? அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி எப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை பார்த்தவனும் தெளிவாக தெரியுது. தண்ணியில் வந்து விலை தெரியாது என்பது பார்த்தவனும் தெளிவாக தெரியுது. ஆனால் அப்படி ஒரு கருத்தை அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் அடிச்சு விடுறாங்க பார்த்தீங்களா? இதுதாங்க. அதாவது இதில் இன்னொரு கான்செப்டு, சம்மந்தப்பட்ட அந்த நபர் வந்து இறை நேசராகவே இருக்கட்டுங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்ச அந்த நன்மைகளுக்கு அவங்க வந்து திக்ரு செஞ்சாங்க, பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இறைவனத்தில் நன்மை கிடைக்கட்டும். ஆனால் அதை கொண்டு வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கிறது, இவங்களுக்கு இந்த மாதிரி ஆற்றல் இருக்கிறது, உங்களுக்கு குழந்தை வேணுமா, குழந்தை வர வேணுமா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போங்க. என்ன காரணம் பாருங்கள், தண்ணியிலே வந்து விளக்கறியுது பாருங்கள். அப்போ எவ்வளோ சக்தி இருக்கும். உங்களுடைய துன்பங்கள் நீங்கள் வேண்டுமா, உங்களுடைய துயரங்கள் நீங்கள் வேண்டுமா, நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, தர்காவுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே, இதை இந்த மாதிரி வந்து ஆற்றல் இருக்கிறதா? உயிரோட உள்ளவங்க செய்கிறத ஒன்று கூட அவங்க செய்ய முடியாதுங்க. وَالَّذِينَ يَدْعُونَ مِن دُونِ اللَّهِ لَا يَخْلُقُونَ شَيْئًا وَهُمْ يُخْلَقُونَ أَمْوَاتٌ غَيْرُ أَحْيَاءٍ وَمَا يَشْعُرُونَ أَيَّانَ يُبْعَثُونَ பல காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவரே சொல்றாரு, ஆறாவது தலைமுறைன்றாரு. கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இத்தனையும் தாண்டி நீங்கள் இங்கே வாங்க என்று அழைப்பு கொடுக்குறாங்களே, இப்போ இறை நேசர்கள் என்று யார் சொன்னாங்க? நம்ம என்ன கேட்குறோம், இவங்க வந்து இறை நேசர், இவங்க வந்து அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர் என்று அப்படின்னு யாருங்க சொன்னா? இறை நேசர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை, அவங்களுக்கு இறை எச்சம் இருக்கணும். இறையச்சம் இருக்குதா இல்லையான்னு வந்து கண்டுபிடிக்கிறது யாருடைய வேலை? உள்ளத்தில் உள்ளதை வந்து யார் அறிவாங்க? அது அல்லாஹ்க்குத்தானே தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, அதாவது நல்லவர்கள் என்றே சொல்லக்கூடிய அந்த நபர்களை குறித்து சொல்லும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது வந்து யூதர்களை வந்து அல்லாஹ் வந்து சபிக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? அவங்க சமுதாயத்தில் உள்ள நல்லவர்களை, நபிமார்களை அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி அவங்களுடைய கபரை எழுப்பி வணக்க வழிபாட்டு தலமாக அவங்க ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி நான் இறந்த பிறகு எனக்கு அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க அப்படிதானே சொன்னாங்க. قال رسول الله صلى الله عليه وسلم في مرضه الذي لم يقم منه: لعن الله اليهود والنصارى اتخذوا قبور أنبيائهم مساجد، لولا ذلك أبرز قبره، غير أنه خشي أو خشي أن يتخذ مسجدا. أبو ينرتون
அந்த மாதிரி நல்லவர்களாக இருந்தால் கூட வணக்கத்துக்கு தகுதியான அல்லாதான். அவங்கள நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, வணக்கத்துக்கு உண்டான ஒன்றா நீங்கள் மாற்றிடக்கூடாது. நான் வந்து கவலைப்படுறேன், நான் அச்சப்படுறேன், நீங்கள் அந்த மாதிரி என்னுடைய கபரை வந்து அந்த மாதிரி ஆக்கிராதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை செய்யவில்லையா? அப்போ இங்கே என்ன இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கபரை வந்து ஏற்படுத்தி விட்டு அவங்க வந்து இறை நேசர் என்று சொல்லி அவங்களுக்கு இறை அச்சம் இருப்பதை வந்து இவங்க என்னவோ டிக்ளேர் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே, இதுலேயும் வந்து மார்க்கத்துக்கு முரணான செய்தி தானங்க இருக்குது. அப்போ எல்லா கோணத்திலையும் நம்ம அலசி பார்த்தா, முழுமையாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கு வருவோருக்கெல்லாம் நன்மைகளை வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாகத்தான் வலிமார்கள் திகழ்கிறார்கள். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவன் அல்லாஹு தாலா. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹுவின் நல்லடியார்களாக, மிக அற்புதமான அவனுடைய நேசர்களாக, இறைநேசர்களாக இந்த தமிழகம் முழுவதும் பல அவுலியாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவுலியாக்களுக்கு இறப்பில்லை மரணமில்லை என்று சொல்வார்கள். அவுலியாக்களுக்கு இறப்பில்லை மரணமில்லை என்று சொல்வார்கள். அப்படி அவுலியாக்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாரு, வந்து இறைநேசர்கள் மரணிக்க மாட்டாங்க, அப்போ ஏன்பா கொண்டாந்து அடக்கம் பண்ணீங்க, கபரில் கொண்டாந்து ஏன் வச்சுருக்கீங்க, அப்போ என்ன அர்த்தம், அவங்களும் ஏற்றுக்கிட்ட ஒன்று தான், அவங்க வந்து இறந்துட்டாங்க, அதனால தானே கொண்டாந்து அடக்கம் பண்ணியிருக்கீங்க. அப்போது இன்னொரு கட்டத்தில் அதை சொல்கிறார். அப்போ முன்னுக்கும் பின் முரணாக என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி இந்த சேனல் வழியாக இப்படி மக்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, அறியாமையை பயன்படுத்தி. அப்போ நாம் தெளிவாக விளங்கணும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அற்புதமான மார்க்கம், இது வந்து புனிதமான மார்க்கம், இதனுடைய அடிப்படை வந்து திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனையும் தான். அப்போ அதை ரெண்டை நம்ம எடுத்தாலே என்ன செய்யலாம், நம்ம நல்ல முறையில் நம்மளால் வந்து வாழ முடியும். இல்லைன்னா என்ன நடக்கும், இப்படி பல்வேறு சித்தாந்தங்கள், பல்வேறு கருத்துகள், பல்வேறு அனாச்சாரங்கள், பல்வேறு மூட நம்பிக்கைகள் என்ன செய்கிறாங்க, உள்ள நுழைச்சி இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதுதான். எல்லாத்துக்கும் கலர் என்னது, இது இஸ்லாம், இது இஸ்லாம், இது இஸ்லாத்தில் உள்ளது, இஸ்லாத்தில் உள்ளதுன்னு சொல்கிறதா இருந்தால் நீங்கள் குரானில் இருந்ததுங்கெல்லாம் காட்டணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ நீங்கள் சொல்லணும், இதானே இஸ்லாத்தில் உள்ளது. நீங்களாக உங்களுடைய மனைச்சியை வந்து பின்பற்றி கொண்டு இந்த அவுளியாவுக்கு இந்த அற்புதம் செய்வார், அந்த அவுளியா இந்த அற்புதம் செய்வார், இவர் இந்த கராமத்து செய்வார், அவர் அந்த கராமத்து செய்வார் என்றெல்லாம் நீங்களாக ஒன்று ஏற்படுத்தி கொண்டு பலவிதமான கதைகளை உட்டடித்து விட்டு இது வந்து இஸ்லாத்தில் உண்டு அப்படின்னு சொன்னால், புனிதமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புகுத்தப்படுகின்ற ஒன்று தானே, அதுக்கு ஒரு சேனலை வந்து ஆரம்பித்து நாங்கள் என்ன செய்கிறோம், தர்கா தர்காவாக போய் அங்கே உள்ள வந்து அற்புதங்களை வரலாற்றை சொல்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அப்போ இது எவ்வளோ எந்த அளவுக்கு கேலி குத்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒன்று என்ன இல்லை, மார்க்கத்தில் வந்து இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட நபி தோழர் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வெளியில் வந்து அந்த வியாபார நிமித்தமாக நான் பயணத்தில் போகும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அவங்களுடைய அந்த மன்னர் காலில் என்ன செய்கிறாங்க, விழுந்து வணங்கக்கூடிய சஜிதா செய்யக்கூடிய காட்சியை நான் பார்க்குறேன், பார்த்தேன். அப்போ என் மனசுக்குள்ளே நான் என்ன நினச்சேன்னா, இப்படி சஜிதா செய்து சஜிதானா அந்த சாஸ்திராங்கமாக செய்கிறாங்கல்ல அது, அப்போ அந்த தலையை கொண்டு போய் நெத்திய நிலத்தில் வைக்கிறது, அப்போ இப்படி செய்வதாக இருந்தால் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க தான் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்களே, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தாங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது, நான் இறந்த பிறகு என்னுடைய கபூரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களா, சஜிதா செய்வீங்களா, செய்ய மாட்டேன்றவுன்னா அதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக புரிய வைக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன விளங்கணும்னா, இந்த மார்க்கம் என்பது அற்புதமான மார்க்கம், இதில் வந்து என்ன இல்லை, இப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடிய இந்த செய்திகள் வந்து என்ன இல்லை, இதில் வந்து இல்லை. அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். முதல் விஷயம் வந்து என்ன செய்கிறாரு, இசையை கொண்டாந்து உள்ளே வந்து நுழைக்கிறாங்க, அது இல்லாமல் ஒரு ஹம்மிங் வேற, அது
அதுக்கப்புறம் உள்ளே நுழையும் போது ஜியாரத்துன்னு சொல்கிறாரு. ஜியாரத்து என்பது இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கபரை போய் பண்ணுறதுக்கு பேர் ஜியாரத்து இல்லை. நபிகள் நாயகம் சல்லாசன் அவங்க சொன்னாங்க, பொது மைய வாடிக்கை தான் போ சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன செய்கிறாங்களாம், இவங்க தனிமையில் போய் என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி இருந்து பிரார்த்தனை செஞ்சாங்க, திக்ரு செஞ்சாங்க, அந்த நேரத்துலையும் இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி தனிமையை போகிறதுக்கு மார்க்கத்தில் இருக்கிறதா எல்லாத்துக்கும் நம்ம உங்களுக்கு அதி சொல்லியிருக்கிறோம். அப்போ தனிமையாக வந்து போகிறதுக்கு இல்லை, வணக்க வழிபாடுகள்னா அதில் வந்து அதில் கூட கவனமாக இருக்கணும், கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், இப்படி தான் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னவா, குழந்தை கேட்டு குழந்தை வரம் கேட்டு 11 நாள் வராங்க, 40 நாள் வராங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, இது வந்து அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்களே. அது குர்ஆன் வசனம் சொல்லியிருக்கிறோம். குர்ஆன் வசனம் என்னது, அல்லாஹ் தான் ஆண் குழந்தையை தருகிறான், பெண் குழந்தையை தருகிறான், தான் நாடியவருக்கு இரண்டையும் தருகிறான். அப்போ இதுக்கு மாற்றமாக இந்த அவுளியாக வந்து இப்படி வந்து அவங்க அற்புதத்தினால் வந்து இப்படி செய்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் என்னது, நடந்து வரணும், இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, வணக்க வழிபாடுகளுக்கே என்ன இல்லை, நீங்கள் வந்து உங்களை நோவினை செய்து கொண்டு உங்களை துன்புறுத்தி கொண்டு உங்களை வருத்தி கொண்டு நீங்கள் நடந்து வர வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கும் போது இதில் என்ன செய்யணுமா, நடந்து வரணும். இதோட சிறப்பு எல்லோரும் நேர்த்திக்கடன் செய்வார்கள். ஏதோ குழந்தை இல்லை அப்படி என்றால் 11 நாள் 40 நாள் நடந்து வருவார்கள். குழந்தை இல்லை அப்படி என்றால் 11 நாள் 40 நாள் நடந்து வருவார்கள். மாற்று மத கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றி அதில் ஒன்றும் என்ன செய்கிறாங்க, நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா 11 நாள் வந்தீங்கன்னா 40 நாள் நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தை வரம் கேட்டிங்கன்னா இங்கே என்ன என்ன செய்யுது, இங்கே வந்து அவளியா வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய அற்புதத்தால் அவருடைய பவரை பயன்படுத்தி உங்களுக்கு குழந்தைய தராரு, எவ்வளோ பெரிய பொய்யுங்க. அடுத்தது என்னது, அதே மாதிரி வந்து தண்ணியில் வந்து விளக்கெரியுது, எண்ணெயில் தான் எரியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், தண்ணியில் எரியுது, அதுக்கு என்ன சொல்கிறாரு அவரு, அல்லாஹ் நாடினதுனால எரியுது. இப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்களே, அல்லாஹ் நாடினதுனால இது நடக்குது அப்படின்னா எல்லாருமே எது வேணாலும் சொல்லிட்டு போயிடுவாங்களேங்க. அப்போ அதை கரெக்டாக சொல்லணும்ல, நீங்கள் வந்து என்ன செய்யணும், தண்ணியில் எரியிற மாதிரி தண்ணியை வச்சு அதில் திரிய வச்சு கொளுத்தி காட்டினீங்களா, ஏதோ எப்போவும் நடந்த கதையும் வந்த வணிகர்கள்லாம் வந்து சொன்னாங்களாம், அது மக்கள்கிட்ட பதவிடிச்சான், அதை வந்து என்ன செய்கிறாங்களாம், இப்போ வந்து எல்லாரும் வந்து நம்புகிறாங்களாம் அப்படின்ல வந்து சொல்கிறீங்க. அப்போ மக்களாகிய நாம் தான் என்ன செய்யணுங்க, இதை வந்து யோசிக்கணும். இப்படிலாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் வந்து இருக்குமா, இது வந்து இவங்க அடங்கியிருக்க இடத்துக்கிட்ட வந்து வழிபோக்கர்கள் போகும்போது பார்த்துருக்காங்க, தண்ணியில் திரிய பற்ற வச்ச உடனே விளக்கு எரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அவங்க காரணம் விளங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா மக்கள் இங்கே வர ஆரம்பித்தாங்க, அதுலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணீரில் விளக்கரியம் தருகா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இவங்களுடைய கிராமத்துகளில் ஒன்றா இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்குது. இப்போ இதில் வந்து என்னென்னா, அதாவது ஒரு கான்செப்டை நம்ம விளங்கணுங்க, அதாவது தர்காவில் அடங்கி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்கட்டும்ங்க, நமக்கு மாற்று கருத்து இல்லை, அவங்க அதிகம் அதிகமாக வந்து நிறைய நன்மைகளை செய்தவர்களாக இருக்கட்டும், அதுலேயும் நமக்கு மாற்று கருத்து இல்லை, அதுக்கான கூலியை அல்லாஹ் ரப்பல் என்ன செய்வான், அவங்களுக்கு வழங்க போகிறான். அது தானங்க தெளிவாக சொல்லுது, யாருடைய சுமையை யாரும் சுமக்க முடியாது, யாருடைய நன்மையும் என்ன செய்ய முடியாது அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, யாருடைய தீமையும் அடுத்தவங்க வந்து செய்ய முடியாது சுமக்க முடியாது, இப்படி எல்லாம் மார்க்கம் தெளிவாக சொல்லும்போது அவங்களுக்கான நன்மையை அல்லாஹ் கொடுக்கட்டும், நம்மளும் சேர்ந்தா துவா செய்வோம். ஆனால் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு இங்கே மக்களை வந்து ஏமாத்துறீங்கல்ல, திருமறை குர்ஆன் வசனத்துக்கு எதிரான ஒன்றை நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைக்கு மாற்றமான ஒன்றை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, இந்த மக்களை மறுமையில் வெற்றி பெற முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து மாற்று பாதையில் இணை வைக்கக்கூடிய பாதையில் அனாச்சாரமான பாதையில் நீங்கள் வந்து அழைச்சிட்டு போகிறீங்களே, இதுதான் இதை தான் நம்ம கண்டிக்கிறோம். இது வந்து இல்லை தானே, மார்க்கத்தில் இறந்து விட்டவருக்கு வந்து இந்த மாதிரி ஆற்றல் இருக்குன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, மக்கள் கேட்குற கோரிக்கையெல்லாம் வந்து அவங்க வந்து நிறைவேற்ற முடியுமா, அப்போ என்ன இல்லை அந்த மாதிரி இல்லை. அப்போ நாம் இதை விளங்கணும், எல்லாரும் கேட்டாலும் எங்கிருந்து கேட்டாலும் தரக்கூடிய ஒரே ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, அவன் தான் வந்து நித்திய ஜீவன், அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்.
அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸினதுன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் ஸல் லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَؤُودُهُ حِفْظُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அய்யுல் கையும், என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவனாக இருப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சொல்கிறான், நீ என்னட்டே கேளுங்க, நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன், நீங்கள் கேட்கக்கூடியதை நான் வந்து செவியேற்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இலக்கணத்தை சொல்லலையா? அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இறைவனை வணங்கி தொழுது வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாவிடம் கேட்க வேண்டிய இந்த இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அவங்கள கொண்டு போய் இங்கே தள்ளுறீங்களே, நீங்கள் வந்து இந்த அவுளியாட்ட கேளுங்க, நீங்கள் இந்த அவுளியாட்ட கேளுங்க, அவருக்கு வந்து இந்த ஆற்றல் இருக்கிறது, அவர் வந்து இந்த அற்புதத்தை செய்கிறாரு, அவர் வந்து கராமத்தை செய்கிறாரு என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இது மாதிரி வந்து இதுதான் வந்து தப்புன்னு சொல்கிறோம். அப்போ இது மார்க்கத்தில் இல்லாதது. அப்போ அதை வந்து நிலைநாட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த பார்த்தீங்களா இல்லை வீடியோவில்? ஆனால் அரச மரங்கள் மிக அதிகமாக இருப்பதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. இந்த அரச மரம் நோய்களை தீர்க்கக்கூடிய மரம் என்று சொல்வார்கள். அப்படி நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மரத்தின் அடியில் இருந்து இங்கே நமக்காக திக்ர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வலியுள்ள. இவர்களின் பொருட்டால் நம்முடைய பாவங்களை நோய்களை எல்லாம் தீர்த்து வைப்பானதாக எங்கெல்லாம் அல்ல இறைவன் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீலாகை நிறைவு செய்கிறோம். இப்படியெல்லாம் நிறைய செய்து என்ன செய்வோம் உங்கள்கிட்ட வரும். அப்போ வரும்போது நாம் தான் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்மளுடைய அறிவை கொண்டு யோசித்தாலே தெரியும், தண்ணியில் விளக்கறியுமாங்க, இது ஒன்றே தெரிஞ்சிடும் நமக்கு. அப்போ அதை வைத்து புரிந்து கொள்ளலாம். அதை தாண்டி மார்க்கத்தில் இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதையெல்லாம் நம்ம யோசித்தாலே இதிலிருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் புனிதமான இந்த மார்க்கம் இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம், அதை பின்பற்றக்கூடியவர்களாக, திருமறை குர்ஆனை வாசிக்கக்கூடியவர்களாக, அதை புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை படிக்கக்கூடியவர்களாக அதையும் நம்ம தெரிந்து கொண்டால் இப்படி என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கல்ல, நம்மளுடைய மண்டையை வந்து கழுவுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்கல்ல, இவங்களாம் தோற்று போயிடுவாங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்க, முன்னாடி மாதிரிலாம் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த தர்காவில் வந்து இந்த அற்புதம், அந்த தர்காவில் அந்த அற்புதம், அந்த அவுளியாவுடைய கராமத்து, இதெல்லாம் சொல்லி நம்ம மக்களை வந்து என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது, வழிகெடுக்க முடியாது என்பதை உணர்ந்து இவங்க தன்னால் என்ன செஞ்சிருவாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆயிருங்க. அப்போ நாம் தான் என்ன செய்யணும், நாம் அத்தனை பேரும் இஸ்லாமியர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு நமக்கு வாய்ப்பினை தந்திருக்கிறான். நாமளும் வந்து மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே புனித மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் கடைபிடித்து நாம் அத்தனை பேரும் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் நம்மளுடைய கோரிக்கைகளை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டிய வழியில் நடக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நாம் அத்தனை பேரும் மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.